ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் சப்பாத்தி, ரொட்டி, நான் இதுக்கெல்லாம் அட்டகாசமான ஒரு சைடிஷ் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க. ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் 5 சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஃப்ரை பண்ணுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விடுங்க. ஆறின வெங்காயம் தக்காளியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நாம் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுத இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேருங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம ஏற்கனவே இந்த மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் 300 கிராம் பன்னீர் துண்டுகளை இதில் சேருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கையளவு கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.